so hard and got so far. Hello, good evening. Welcome back to my channel. Now, we have a small video. This is our ride start. First day, our first worst experience. We will share it. Over points. First, we enter Bangalore. We ஒரு சம்பவம் நடந்துச்சு அது வந்து கெவின் ப்ரோ வந்து சொல்லுவாரு வாங்க கேக்கலாம் Actually, என்ன பண்ணாங்க 9 காயை எடுத்து வச்சிட்டாங்க ஒரே காய் எடுத்து மந்திரங்கறலாம் போட்டு பண்ணிட்டு வண்டியை சுத்தி இது பண்ணாங்க என்ன பண்ணிட்டு உங்க பர்ஸ காட்டுங்கன்னு சொன்னாங்க உடனே நான் என்ன பண்ணேன் பர்ஸ்ல காய் மட்டும் பா இது பாக்ஸ் இல்ல ஃபர்ஸ்ட் வேண்டாம் இல்ல பூஜை பண்ணி வச்சிருக்கேன் இப்போ என்னாச்சுனா அந்த காசு பூஜை பண்ணிட்டு பர்ஸ காமிச்சு சொன்னாங்க நான் அந்த காயின் போடுங்க பர்ஸ்ல செக்ஷன் தொடர்ந்து இதுல போடுங்க அப்படிங்க அந்த 1 ரூபாய் காசு நான் சொன்னேன் வச்சுக்கவே சொல்லல அங்கிருந்தாங்க சென்ட்ரல் பஸ்ல எல்லாம் பாக்கணும் தமிழ் தெரிஞ்சு தெரிக்கும் பேங்களூர் தமிழ்லதான் பேசினாங்க தமிழ்லதான் பேசினாங்க இவன் என்ன சொன்னா அவன் 10 ரூபா ஒரு காரணம் என்ன காரணம் தெரியுமா அவங்க ஒரு 10 ரூபாய் காயின் கொடுத்துல அது குடு சொன்னதே இவன் தான் கிரெஷர் பிளாக்ஸ் பண்டைய கண்டு இவன் தான் வந்து என்னை வந்து இந்த 10 ரூபாய் ஒரு காயின் கொடுத்து சொன்னான் 10 ரூபாய் சொன்னான் இவன் காயின் என்ன பண்ணா இல்ல எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு காயிலே தர முடியாது சென்டர்ல கை காட்டி விட்டேன் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க அதுக்கப்புறம் என்ன சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டே இருந்தாங்க ஆக்சுவலா அது பக்கத்துல 500 ரூபா இருந்துச்சு 600 ரூபா இருந்துச்சு அதை நான் அமுக்கி பிடிச்சிருந்தேன் ஓகேவா இன்னொரு பக்கத்துல 220 ரூபா இருந்துச்சு கரெக்டா சென்டர்ல வைக்கிறது சொல்லிட்டு இப்படி வச்சாங்க கரெக்டா காசு அப்படி தேடி ஒரு அடிச்சுட்டு அவங்க கிளம்பிட்டு நான் இறங்கலான்னு பார்க்க அங்க இது இன்னொன்னு பைக்ல முன்னாடி பார்த்து இவன் காசு ஆட்டம் போட்டு ஏன் அதுதான் மேட்டர் இந்த எடுக்க சொன்னதுனால போச்சு நீதான் அந்த ஆர்கனைஸ் எடுத்த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் இதுக்கப்புறம் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா அது வந்துட்டு யாரா அந்த இது இவர்தான் ரோட்டுக்கு மாறி போனது பெங்களூர் மாறி போனது அது இவரு சொல்லுவாரு காசா அதாவது கூகுள் மேப் போய் சொல்லாதரா அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நம்மளும் ஃபாலோ பண்ணிட்டோம் அது வந்துட்டு குறுக்கு வழின்றதுனால ஊருக்குள்ள கூட்டு எங்களை விட்டுருச்சு ஆமா அது இந்த சைடு அதாவது ஹைவேஸ் பிடிச்சி போனா அது ஃப்ரீயா தான் இருந்துச்சு அதை நம்ம நானும் சொன்னேன் டேய் இந்த பக்கம் அவ்வளவு பேர் போறாங்க இந்த பக்கில இல்ல 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 இங்கதான் நம்ம காசு கட்டி தான் போகணும்னு அங்க போய் சொல்லாது டோல்ல வேற 20 ரூபா கட்டி அது வேற சில்லற இல்லாம 60 ரூபா சேர்த்து கட்டி ஊருக்குள்ள போயிட்டு நாங்க பட்டப்பாடா ஐயோ அத நம்மளு ஹிமாலயன் கூட விட்டுருங்க ஆறாறு எங்காவது வச்சிருக்காரு பெங்களூர் சிக்னல் எல்லாம் தாண்டிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு ஓரமா நிறுத்தி சரி ஓகே கொஞ்ச நேரம் நிக்கலாம் அப்படின்னு நின்னுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் என்ன சரி ஓகே நான் பைக் மாத்தி ஓட்டலாம் அப்படின்ட்டு பைக் ஹிமாலயன் ஓட்டிட்டு இருந்தேன் அப்படியே மூணு பேர் மாத்தி ஓட்டிட்டு இருந்தோம் கொஞ்சம் தூரம் தான் ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குமா ப்ரோ ஒண்ணு கூட இல்ல வந்து நாலாவது கீழ போட்டாங்க
இறங்கணும். ஏறி இறங்கினோடனே பெட்ரோல் அப்படியே துரத்தாதான் ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. என்ன ரீசன்னா பெட்ரோல் வந்து ஃபுல் டேங்க் பண்ணக்கூடாது. வண்டி ஆஃப் ஆச்சு, ஸ்டார்ட் ஆகாது. கப்பு மாதிரி பெட்ரோல் வந்து ஃப்ளோ ஆகாததுனால ஓவர் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிச்சு. பெட்ரோல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 100 ml இருக்குமா ப்ரோ, 100 ml மேலேயே போயிருக்கும். அது ஆட்டுக்கு அப்படியே ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மெக்கானிக்லாம் கால் பண்ணி எல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த கான்ஃபிடென்டே போயிடுச்சு. கடைசி அந்த வண்டி இப்படி பண்ணிடுச்சு அப்படி நல்ல வேலை ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம்னா அந்த ஓவர் ஃப்ளோ ஸ்க்ரூ ஓபன் பண்ணி சொல்லிடுவோம். ஆமா, அவரு எங்க அண்ணா தான். அவரு நல்ல வேலை அவர் எடுத்ததுனால நாங்க தப்பிச்சோம். அதுக்கப்புறம் அந்த ஓவர் ஸ்க்ரூ ஃப்ளோ ஸ்க்ரூவை கழட்டி அப்படியே நாங்களே சரி பண்ணிட்டோம். எதாவது பண்ணி பெட்ரோல் ஃபுல்லா போடாதீங்க, பெட்ரோல் ஃபுல்லா போடாதீங்க, ரொம்ப ஃபுல்லா போட போடுங்க. ஒரு லிட்டராவது கேப் இருக்கிற மாதிரி விட்டுருங்க, அவ்வளவுதாங்க. எதுக்கு இப்படி பண்ணிருக்கோம்னா எங்களை மாதிரி யாரும் போயிட்டு ஏமாந்துட வேணாம் அப்படின்றதுக்காக மாட்டிக்க வேணாம். அதே மாதிரி பைக் நீங்க பெட்ரோல் ஃபுல் பண்ணாதீங்க. ஏன்னா நாங்க சேலம்ல இருந்து நான் வந்தேன், என் வண்டிலாம் அதுவும் அது 180 தான், செம்ம ஹீட்டிங்காக இருந்துச்சு. ஒருவேளை இன்கேஸ் ஏதாச்சும் அந்த பெட்ரோலில் அந்த இன்ஜினில் பட்டு ஃபயர் ஆகியிருந்தாலும் ஆயிருந்துருக்கும். இது எங்கள் லக்கு, நாங்கள் தப்பிச்சுக்கிட்டோம். வேற என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பாய்ஸ்? ரோடு தான் என்னச்சுன்னா சொல்லியிருந்தாங்க குண்டு குழியுமா வந்து ரொம்ப சிக்மங்களூர் வாரிங்கன்னா. ஆக்சுவலாக நாங்கள் என்ன பண்ணோம்னா சிக்மங்களூர்ல ரொம்ப புக் பண்ணல, இங்கிருந்து முல்லைங்கிரி பீக் போகிறதுக்கு வந்துட்டு 3 இடத்துக்கு போனோம். 4 இடத்துக்கு போனோம், முல்லைங்கிரி பீக், ஜெரி ஃபால்ஸு, அதுக்கப்புறம் பாபா புத்தன்கிரி தானே, பாபா புத்தன்கிரி, அதுக்கப்புறம் இன்னொரு ஃபால்ஸ் போனோம் சின்னதாக. 4 ஃபால்ஸ் போயிட்டு வந்தோம். அதுக்கு என்ன பண்ணா இங்கே இருந்து ரூம் போட்டு சொல்லிட்டு, பட் ரூம்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கோல்டன் பீச் வாங்க கண்டிப்பாக, ரொம்ப சூப்பராக இருக்கு. நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ரெசார்ட் ஃபுல்லாகவே ரொம்ப சூப்பராக இருக்கு. கொஞ்சம் ரிசப்ஷன் மட்டும் கொஞ்சம் போனா இருப்பான் அவ்வளோ அதனாலே போதும். மொழியும் தெரியாது, மொழியும் தெரியாது, ஏன்னா எங்களால் தமிழ், யாருக்குமே இங்கே இங்கிலீஷ் தவிர எதுவுமே தெரியாது. இங்கிலீஷ் தமிழ் தவிர எதுவும் தெரியாது. ஓகேவா? ஐ ஸ்பீக் சைனீஸ். தூங்குறது. இப்போ என்ன பிரச்சனைனா ரோடு ரொம்ப மோசங்க இந்த இடத்துல போட்டு. அதனால என்னோட பெஸ்ட் அட்வைஸ் என்னன்னா சிக்மங்களூர் சிட்டிக்குள்ள நீங்க ரூம் புக் பண்ணுங்க. அப்படியே ஒரு ஹோம் ஸ்டே புக் பண்ணணும்னா சிக்மங்களூர் ரூட் வழியா வரதான் ஹோம் ஸ்டே புக் பண்ணுங்க, பெட்டர். ஏன்னா ரோடு ரொம்ப மோசமா இருக்கு, இது சரியாகலாம், ரோடு போடலாம், எதனாலும் பண்ணலாம். மேபி பகல்ல போட்டா கூட கொஞ்சம் ஓகேவா இருக்கும். நைட்டு ரூட் ரைடுனா வாரீங்கன்னா கரெக்டா வந்துட்டு ஓரளவுக்கு நீங்க வந்துட்டு எல்லாரும் வந்து சீக்கிரமா கிளம்புங்க. டிலே ஆச்சுன்னா கூட பிரச்சனை கிடையாது. அனதர் ஒரு பெரிய இஷ்யூ வந்து ஹைபீம். ஓரளவுக்கு பார்த்துக்கலாம். இன்னொன்று தைரியமாக பேசுவீங்க, நானும் சும்மா கொஞ்சம் மாதிரி அமைதியாக பேசினாலும் ஒழுங்காக பேச மாட்டேங்க. நம்மளுக்கு என்ன பயம்னா என்ன நடந்துருவோம், நமக்கு அடுத்த ட்ரிப் பிளான் பண்ணிருப்போம், ட்ரிப்பு கொலாப்ஸ் ஆயிருவோம், அப்படி பயம் இருக்கிறதுனால நம்மளாம் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக போக வேண்டியதாக இருக்குது. இதுவே நம்ம ஊராக இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். அப்புறமேட்டு அழிஞ்சிருச்சு.
பட் சிக்மங்களூர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லாக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இண்டிபெண்ட் லாக் கைண்ட் ஆஃப் லாக் அண்ட் வியூஸ் தான் வேற மாதிரி. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க எல்லாரும். சோ வந்துட்டு சிக்மங்களூர்ல இருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து கேரளா, அதாவது காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்றாங்க. நான் இது வரைக்கும் போனதே இல்ல, இப்பதான் போக போறேன். அந்த காட்ஸ் ஓன் கண்ட்ரில அப்படி என்னதான் இருக்கு அங்க பாக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ மறக்காம பாருங்க. நீங்க பெங்களூர்ல பார்த்தா நல்லா இருக்கும். டாடா டாடா. See you. Bye bye.